மனம் கொண்ட தமிழனை மனம் கமலச் செய்திருவே தமிழே உன்னை வணங்குகிறேன் மனமார வாழ்த்துகின்றேன். மக்கள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகோன்னதமான மக்கள் வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்த சொல்லி பழகுவோம் பகுதியில், அதாவது தமிழ் பழகு நிகழ்ச்சியினுடைய இந்த சொல்லி பழகுவோம் பகுதியில் நிறைய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தேடுதல், தமிழ் தொடர்ந்த தமிழ் சார்ந்த தேடுதலும் அது குறித்த படித்தலும் அது குறித்த நிறைய கேட்டலும் புதுமையான பல்வேறு செய்திகளை எனக்கு வழங்கி வருகிறது. என்னுடைய மலரும் நினைவுகளையும் அசைபோட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதுபோல் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு விஷயம், சுத்தம் சோறு போடுமா? எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், என்னுடைய வகுப்பு தோழர் மாரிமுத்துன்னு பேர். நாங்கள் வந்து கல்லூரி படிக்கும்போது பெரும்பாலும் அவர் வீட்டில் தான் போய் சாப்பிடுவோம், மதிய உணவு எடுத்துகிட்டு போவோம். அவர் மதியம் சாப்பிட அவர் வீட்டுக்கு போகும்போது நானும் இன்னொரு நண்பரான யூசுப் என்ற நண்பரும் மாரிமுத்துவின் வீட்டிற்கு, அது கல்லூரியிலிருந்து கொஞ்சம் தொலைவாக இருக்கும், கல்லூரி மதியம் முடிந்து விடும், அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம். அப்போ அதற்கு பிறகு யூசுப் வீட்டுக்கும் போவோம், யூசுப் வீடு அருகில் வந்த பிறகு அவர் வீட்டுக்கும் போவோம். அப்படி போகும்போது உடனே எல்லோரும் சாப்பிட உட்காந்துருவோம். அவங்க அம்மா சொல்லுவாங்க, மாரிமுத்தனுடைய அம்மா இப்போ மறைந்துட்டாங்க, நல்ல ஒரு குணவதி, அவர்கள் சொல்வார் கையெல்லாம் போய் கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ நான் ஒன்றே சொல்லுவேன், ஆமாண்டா சுத்தமாக சாப்பிடணும் அப்படின்னு. சுத்தம் சோறு போடுமா, அப்போ அசுத்தம் குழம்பு ஊற்றுமா அப்படின்னு நாங்கள் நகைச்சுவையாக பேசிக்கிறது உண்டு. அது பற்றிய ஒரு தேடுதல் வந்தது இந்த நிகழ்ச்சிக்காக. சுத்தம் சோறு போடுமா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? இப்போ சுத்தமாக இருந்தால் வேலைக்கே போக வேணாமா? நான் காலையில் எழுந்திருக்கிறேன், நன்றாக நீராடி புத்தாடை அணிந்து கொண்டு ஒரு திருநீர் இட்டு கொண்டு சேத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த குங்குமம் அதையும் செந்தூரத்தையும் வைத்துக்கொண்டு திண்ணையில் அமர்ந்து விட்டால் சோறு யாராவது போடுவார்களா? சுத்தமாக இருப்பதால் சோறு கிடைக்குமா? அப்படி தான் அது அர்த்தமா? சுத்தம் சோறு போடுமா அப்படிங்கிறது சரியா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும். உண்மையில் அந்த வார்த்தை, அந்த சொல்லாடல் தவறு. சுற்றம் சோறு போடுமா அப்படிங்கிறது தான் சரியானது. இன்னும் சில இடங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுற்றம் சோறு போடும். நீங்கள் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா, திருமண அழைப்புதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்திரிகைகளில் தொன்று தொட்டு நாம் அடிக்கிற ஒரு விஷயம், இவர்களுடைய திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி திருமணம் இந்த குறிப்பிட்ட தேதியில் இந்த இடத்தில் நடைபெறுகிறது, தாங்கள் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து, சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து அப்படின்னு. எனக்கு எங்களுடைய ஒளிப்பதிவாளர் அவருடைய வீட்டு ஒரு நிகழ்வுக்கு ஒரு அழைப்புதல் கொடுக்குறாருன்னு வச்சுங்க. கும்பகோணத்திலேருந்து என்னுடைய சுற்றம் அப்படின்னா என்னுடைய உறவினர்கள், நிறைய உறவினர்கள் சென்னையில் இருக்காங்க. சரி, ஒளிப்பதிவாளருடைய இல்லை விழாவும் சென்னையில் தான் இருக்குது. எல்லா உறவினர்களுக்கும் சொல்லிடுறது, எல்லாம் ரெடியாக இருங்கப்பா, என்னுடைய நண்பருடைய வீட்டு விழா இருக்குது, போயிடலான்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் இருக்கின்ற வலங்கை மாநிலத்தில் இருக்கின்ற என்னுடைய உறவுகள் நட்புகள் எல்லோரையும் ஒரு 5 பேருந்துகளில் ஏற்றிக்கொண்டு, இங்கு இருக்கின்ற உறவினர்களை ஒரு பேருந்தில் அழைத்து கொண்டு, சுற்றமும் நட்பும் சூழ அங்கே போனால் அவர் கதி என்ன ஆகும்? அவ்வளோதான், ஏண்டா இவனுக்கு அழைப்பு வைத்தோன்னு நினைப்பார். எப்படி போங்கன்னு சொல்ல முடியாது அவரால், ஏதோ ஒரு இதை ரெடி பண்ணி எல்லாரையும் உபசரித்து தான் அனுப்ப முடியும். சரி, அப்போ நம்ம அந்த பத்திரிகையில் அழைப்புதல்களில் செய்கின்ற சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து அப்படின்றது என்ன அர்த்தம்? அப்பொழுதெல்லாம் ஒரு ஊரில் திருமணம் என்றால் அந்த ஊரில் 3 நாட்கள் யார் வீட்டிலும் அடுப்பு கூட பற்ற வைக்க மாட்டார்கள். எல்லோரும் அந்த திருமண வீட்டிலோ அல்லது அந்த சுபகாரியம் நடக்கின்ற வீட்டிலோ சென்று சமைத்து, அவர்களுக்கு வேலையாட்களே தேவை இருக்காது, இவர்களே ஒரு தெருவினர் சமைப்பார்கள், ஒரு தெருவினர் காய்கறி நறுக்குவார்கள், ஒரு தெருவினர் பாத்திரங்களை சுத்தம் செய்வார்கள். இப்படி ஊரே திருவிழாவாக அங்கு கொண்டாடும், அதுதான் சுற்றமும் நட்பும் சூழ. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே போய் ஒரு வேலை செய்கிறதில்லை. இப்போ நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள் வீட்டு நிகழ்வே அப்படின்னா நம்ம என்ன கேட்டுக்கிறோம், என்ன முகூர்த்தத்தை போய் வேலை நாட்களில் வச்சுருக்கீங்க, ஒர்க்கிங் டே, ஆங்கிலத்தில் சொல் ஒர்க்கிங் டேயில் வச்சுட்டிங்களப்பா. சரி, முதல் நாள் இரவு ஏதாவது நிகழ்வு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் வைக்கல, முக்கியமாக சாப்பாடு கிடையாது, காலையில் தான் நிகழ்வு அப்படின்னு சொன்னால் நம்மளால் பல பேர் அந்த நிகழ்வுக்கே போகிறதில்ல. நிகழ்வை உருவாக்குபவர்களும் அந்த திருமணத்தை நடத்துபவர்களும் இப்போ மிக கவனமாக என்ன பண்ணிடுறாங்க, முதல் நாள் இரவு வரவேற்பு அப்படின்னு ஒன்று ஒரு நிகழ்ச்சியை போட்டுறாங்க. நம்ம தமிழ் முறைகளையே மாற்றிவிட்டது. தாலி கட்டிய பிறகுதான், அந்த மங்கள நான் ஏறிய பிறகுதான் கணவனும் மனைவியும், அதாவது ஆணும் பெண்ணும் உரசி கொண்டு அமர்வார்கள் என்பது இலக்கியங்கள் சொல்லுது. ஆனால் முதல் நாளிலே, இப்போ தற்பொழுது செய்திகளில் எல்லாம் கூட நீங்கள் அடைபிடிக்கிறது பார்த்துருப்பீர்கள், ஃபோட்டோ ஷூட் என்று சொல்லக்கூடிய
அந்த திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்கு பின்பு என்று சொல்லக்கூடிய புகைப்பட நிகழ்வை ஒரு விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நெருங்கிய நண்பர்கள் அவர்களுடைய அலுவலக தோழர்கள் தோழிகளை கூப்பிட்டு கொண்டு வந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அதுவெல்லாம் ஒரு இதாக போய்விடுகிறது. சரி, நிகழ்வுக்கு வருவோம். அப்படி சுற்றமும் நட்பும் சூழ அந்த காலத்தில் இருந்து எல்லோரும் செய்திருக்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது ஒருவரின் உழைப்பை நீ அதிகப்படுத்திக்கொள், சுற்றம் எத்தனை நாள் சோறு போடும். டே, நம்ம ஊரில் ஒரு வாரத்துக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், அவ்வளோதான். பாக்கி 6 நாட்கள் நீ சாப்பிடாமையாக இருப்ப, சுற்றம் சோறு போடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு நாள் சோறு போடுண்டா, சுற்றம் பிற நாள்லாம் சோறு போடுமா அப்படின்னு உழைப்பை உயர்த்துவதற்காக அப்பொழுது சோம்பேறியாக இருந்த இளைஞர்களை குறிப்பிடுவதற்காக இதை சொல்லியிருக்காங்க. சுற்றம் சோறு போடுமா, நம்ம ஆளுங்க அதை மாற்றி சுத்தம் சோறு போடுன்னு வச்சிட்டோம். சுற்றம் சோறு போடும்னு சொல்லியிருந்தா கூட ரைட்டு, அப்படியே சரியானதாகவே வச்சுக்குவோம். ஒரு கிராமத்தில் அதிகபட்சம் அந்த காலத்தில் 300 குடும்பங்கள் இருந்தால் பெரிய செய்தி. அந்த 300 குடும்பங்களில் ஆண்டுக்கு ஒரு அதிகபட்சம் 30 குடும்பம் அல்லது 40 குடும்பத்தில் தான் திருமணம் வரும். 40 என்றே வைத்துக்கொள்வோம், 40 நாட்கள் தான் உனக்கு சோறு கிடைக்கும். அந்த பொருளில் பெரியவர்கள் சோம்பி கிடக்கின்ற இளைஞர்களை சுற்றம் சோறு போடுமா, போய் உழையுங்கள், உழைப்பை செலுத்துங்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறார். இனியாவது சரியாக சொல்லி போடுவோம். சுத்தம் சோறு போடுமா, அதுவல்ல அர்த்தம், சுற்றம் சோறு போடுமா. சரியாக சொல்லி பழகுவோமா? சொல்லி பழகிறது மட்டும் இல்லை, நான் ஒளிப்பதிவாளர் வீட்டுக்கு இப்படி 6 பஸ்ஸோட 6 பேருந்தோடு போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்காக நீங்கள்லாம் இனிமேல் யார் அழைப்புதல் கொடுத்தாலும் 6 பேருந்தை தயார் பண்ணாதீங்க. அந்த பணத்தை அவருக்கு மொய்யுங்கிற அன்பளிப்பாக வச்சிங்கன்னா அவருடைய அன்பும் நமக்கு என்னாலும் கிடைக்கும். அன்போடு தமிழை வளர்ப்போம், சொல்லி பழகுவோம். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.